ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரித்து விளாக்ஸ். இன்றைய நாள் எப்படி போகுதுங்க அந்த விளாகில் பார்க்கலாம். அது கூட இன்றைக்கி வந்து ஃபுல் டைவாக வந்து வெளியே தான் இன்றைக்கி விளாக் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இதை நம்ம ரித்துக்குட்டி அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்குறதுக்காண்டி போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த சின்ன பசங்கள்லாம் ஏதோ பொன் வண்டு கிடச்சிச்சின்னு சொல்லி பிடிச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த பொன் வண்டெல்லாம் பார்த்தோன்னா வந்து நம்ம சின்ன வயசில் இருந்த ஞாபகங்கள்லாம் வரும். அப்போல்லாம் பொன் வண்டை பிடிச்சி வச்சு நூலில் கட்டி வச்சு எல்லாம் விளையாடுவாங்க. இது பிளாக் கலர்லாம் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. பொன் வண்டு பார்க்கவே செம்ம அழகு. போடா போடா அங்கிட்டே போடா, விட்டுடா, கொண்டே விட்டு வாங்கடா. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தென்னை மரத்தில் தேங்காய் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி இந்த இதை பற்றி பார்த்துருப்போம். எல்லாம் மரத்தளவில் வந்து ஒரு குச்சி ஒரு ரெடி பண்ணி வச்சு குச்சி மூலயமா தான் இப்போல்லாம் பிடுங்குறாங்க. எல்லாரெல்லாம் இப்படி குச்சி வச்சு பிடுங்க முடியாது, அவங்க அந்த வேலை தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா அவர் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே நாங்களும் ரெடியாக இருந்தோம். நம்ம ரித்துக்குட்டி தூங்கிட்டு இருந்தோம், அவனை எழுப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் கிளம்பியாச்சு. நம்ம இப்போ ரித்துக்குட்டியவங்க அத்தை வீட்டுக்கு போகிறோம். எந்த அத்தை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஃபுல்லாக மழைக்காலம் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவில் வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து நல்லா வளர்ந்து அந்த சோளக்கருது வந்து வளர்கிற ஸ்டேஜில் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். யார் வீடுன்னு பார்த்துருப்பீங்க, வேறு யார் வீடும் இல்லை, நம்ம ராஜ் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சுல, நாங்கள் அந்த அன்னைக்கு போகவே இல்லை, அதனால் இவருக்கு ரெஸ்ட் இருக்க அப்போ போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சத்துமாவு இதெல்லாம் தம்பிக்கு இவங்க கிட்ட தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கனாலும் சரி வந்து பர்த்டேக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருந்தோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரித்துக்குட்டியும் கவின் கூட போய் விளாண்டுட்டு இருந்தாங்க. எங்க அவங்க அம்மா காணும் மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜி வீட்டில் தான் சாப்பிட்டோம். சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் காளான் ஃப்ரைலாம் பண்ணியிருந்தாங்க, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க தம்பிக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறனால உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா. அப்படியே நம்ம கையலும் கண்மணியும் அந்த பபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு இவனும் வாங்கி ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊத தெரில, பட் வந்து அதை கையில் வச்சுக்கிட்டாச்சு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பிடாம இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரித்துக்குட்டியை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருப்போம். அங்கே போனோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். அவங்க அந்த பிள்ளைங்களை கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு ஊருக்கு வரியாடானா பாய் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்கள் வரல அப்படிங்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா ஹாப்பியாக செம ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெட்டு இருந்துச்சு, அதை தள்ளி விட்டுட்டு அது பெட்டு மேலே ஏறி எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தள்ளி விட்டது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரித்துக்குட்டி தான், வேற யாரும் இல்லை. தள்ளிவிடாத பாப்பா, தள்ளி விட்றாத. விடு, அவனா ஏறிவியான், விடு விட்டுரு. வீட்டுக்கு
ஏய் வீட்டுக்கு போடா வா வா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் நேரம் ஆச்சு வரையா வலியா வலியா இங்கே இருந்துறியா இங்கே இருந்துறியா வா வீட்டுக்கு வா சரி அம்மாவும் போறேன் சாமி நீ நடக்க நம்ம போல வா நாங்க போற பை பை சொல்லு பை சொல்லு ஐயோ அப்பா கொஞ்சம் சத்துமாவு இதெல்லாம் பொருள்லாம் தீந்துருச்சு சத்துமாவு நாடு சக்கரை இதெல்லாம் இவங்க கிட்ட தான் எப்பயுமே நாங்கள் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வையும் அது வேணாம் சும்மா கம்மியான பொருள் தான் நமக்கு சத்துமாவு வாங்கியிருந்தேன் சத்துமாவு ஆயில் நாட்டு சக்கரை ஆட்டுப்பால் சோப்பு அவ்வளோ வர ஜெல் அவ்வளோதான் வாங்கியிருந்தோம் வந்துருவாளாமா அவளை கூட்டு போகணுமாமா சரியா அந்த பிள்ளை அப்போ டக்குன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க எங்க பொருளை நாங்க எடுத்துக்கிறோம் சரி ரைட் நான் அவனை அப்ப கூட்டு போவேன் நீ பாய் சொல்ல நீ பாய் சொல்லிடு கையலும் கண்மணியும் சேர்ந்து ஊருக்கு வரேன்னு சொல்லி ஒரே அழுக அதுக்கப்புறம் ரொம்ப சமாதானம் பண்ணி அப்பாவை கூட்டு வந்து விட சொல்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள விட்டுட்டு வந்திருக்கோம் ஊர்லேருந்து கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ ஒட்டந்தரம் வந்திருக்கோம் ஒட்டந்தரத்தை வந்து கொஞ்சம் தம்பிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்களும் வந்திருக்கோம்ல வாங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டு போக சொல்லிட்டு இருக்கோம் தீபாவளி டைம் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் க்ரௌடாகவே தான் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வர கரெக்டாக கிளம்ப ஃபுல்லாகி ஃபுல்லாகி தான் போயிட்டு இருக்காங்க சீதாப்பழம் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த பேக்கெட்டோட இருக்கிறது மொத்தமாக இருக்க மல்டி நட்ஸ் தான் வாங்கினோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிவிஜுவலாகவே வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு இருக்கேன் தோட்டத்துக்கு கொஞ்சம் மருந்து தேவைப்பட்டுச்சு மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் அதனால் வந்து அந்த மருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவர் மட்டும் உள்ளே போய் வாங்கிட்டு வந்தார் நான் தம்பியை பிடிச்சிட்டு நான் அவனை பிடிக்கவே முடில அந்த சைடு இந்த சைடு போய்கிட்டு இருந்தால் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரும் வாங்கிட்டுவே வெளியே வந்துட்டார் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரோஸ் செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டால் 50 ருபீஸ் அப்படின்னாங்க பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு தோட்டத்தில் வந்து 2 ரோஸ் வச்சோம் அதில் ஒன்று தான் வந்துச்சு எல்லோ வந்து மலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு சரி 2 வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று வாங்கியிருந்தோம் 2 செடி வாங்கியிருக்கோம் இன்னொரு செடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு செடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் மஞ்சளா இது மஞ்சளா வெள்ளையா அது மஞ்சளா வெள்ளையா வெள்ளை கூட இருக்கட்டும் மீனா வெள்ளை வேண்டாமா
கண்மணியும் கயல் வழியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழுக போட நாங்களும் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அதனால எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஈவினிங் ஒரு 7:30 தான் வந்திருந்தாங்க அவங்களும். சரி அன்னைக்கு வாங்கின டிமார்ட்டில் வாங்கினா பாஸ்தா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வந்திருக்கனால சரி பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்தா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. அதை எல்லாரும் வாங்கி எனக்கு கொஞ்சம் கூட நான் உருட்டுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட். இப்ப கண்மணி உனக்கு அப்ப ரெண்டு நாள் இருப்பீங்களா? ஒரு வாரம் இருங்க. சரி உள்ள வச்சிரு உள்ள வச்சிரு. சப்பாத்தி வைக்கிறேன். பாஸ்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கயல்வழி கண்மணியும் அவங்க மாமா கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம ரித்துக்குட்டியும் சேர்ந்து அவங்க கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் போல. சூப்பரா ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அவங்களுக்கு ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.